எல்லாருக்கும் வணக்கம். மகாபாரதத்துலேயும் சரி, இந்து தத்துவங்கள், புராணங்கள், பகவத்கீதையிலையும் சரி, கர்மம், கர்ம பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. தர்மம் அப்படிங்கிறது எவ்வளவு அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்குதோ அதே மாதிரி கர்மம் அப்படிங்கிற வார்த்தையும் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும். கர்மம் என்னன்னா, நீங்கள் என்ன காரியம் செய்கிறீங்களோ அதோடைய பலன் வந்து அதே ரூபத்தில் உங்களை வந்து திருப்பி வந்து தாக்கும். நீ வந்து அடுத்த சொத்தை கொள்ளையடிக்கணும்னு நினச்சா உங்கள் சொத்தை இன்னொருத்தன் எவனாவது கொள்ளையடிச்சிட்டு போவான். நீ கொள்ளையடித்தாலும் சரி, அடிக்காட்டாலும் சரி, இன்னொருத்தன் உன் சொத்தை கொள்ளையடிக்க ரெடி ஆயிடுவான். அதே மாதிரியான விஷயங்களை நம்ம எல்லா இடத்துலையும் வந்து பயன்படுத்தலாம். அடுத்தவனை வந்து நீ கெட்ட வார்த்தையில் திட்டன்னு நினச்சினா உன்னை அவனா வந்து கெட்ட வார்த்தையில் திட்டுவான். இந்த மாதிரியாக ஒரு கர்ம பலன் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். நீங்கள் என்ன கர்மம் செய்கிறீங்களோ அதுக்கான கர்மம் அப்படியே, அந்த கர்ம பலன் அப்படியே திருப்பி வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இதுக்கான உதாரணங்கள் மகாபாரதத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி பார்த்தா நிறைய இடங்களில் வந்து இருக்குது. அதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இந்த கர்மம் கர்ம பலன் அப்படிங்கிறதுக்கு யாருமே வந்து விதிவிலக்கு கிடையாது, அது எல்லாரையும் தாக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் நம்ம சொல்லணும்னா முதல்ல துரியோதனன் தான். துரியோதனன் எல்லா விஷயங்கள்லையும் அதர்ம வழியையே பின்பற்றினான். அதர்ம வழியிலேயே பீமனுக்கு நஞ்சு கொடுத்தான். அதர்ம வழியை பயன்படுத்தியே பாண்டவர்களை வாரணவரத்துக்கு அனுப்பிச்சான். அதுக்கடுத்து அவர்களை தீ வச்சு கொல்ல பார்க்குறான். அதுக்கடுத்து பகடை ஆட்டம் ஆடினான். பகடை ஆட்டத்தில் யுதிஷ்டனை ஏமாற்றி ஆட்டம் ஆடி அவர்களுடைய சொத்தை எல்லாத்தையும் வந்து பிடுங்கினான். அவர்களை நாடு கடத்தினான். இப்படி முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அவன் செஞ்ச காரியங்கள் எதுலேயுமே தர்ம வழி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏமாத்துற வேலை, இந்த மாதிரியான நேர்மை இல்லாத, நியாயம் இல்லாத வழியிலே வந்து ஆடிக்கிட்டு இருந்தான். ஆனால் கடைசியில் அவனுக்கு அதெல்லாம் திருப்பி வந்துச்சு. பீமன் வந்து அவனை வந்து தொடையில் அடிச்சுன்னு இருக்கான். இந்த இடத்துல துரியோதனன் ரொம்ப திறமசாலி. பீமனை ஒப்பிடும்போது துரியோதனன் அந்த கதை யுத்தத்தில் திறமசாலி. அதனால துரியோதனனுக்கு அதர்ம வழி அந்த இடத்துல தேவைப்படலை. நம்ம தான் பலசாலியாக இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி அவனுக்கு அதர்ம வழி தேவைப்படலை. எதில் பலசாலி இல்லாமல் இருக்குமோ அதில் தான் நம்ம வந்து அநியாயமான வழிகளை மேற்கொள்ளதுக்கு முயற்சிப்போம். அப்போ அவனுக்கு அதர்ம வழி தேவைப்படலை. அப்போ அவன் தர்ம வழியிலே நியாயமான போரை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிக்கிறான். இப்படி நியாயமான போரை தான் அவன் செஞ்சான். ஆனால் அந்த அதர்ம வழி அவனை அப்படியே திருப்பி வந்து தாக்குது. யாரு? பீமனுடைய ரூபத்தில் பீமன் அவனை கதையால் அடித்து வீழ்த்துறான். ஒரு பக்கம் பீமன் செஞ்சது தப்பு அப்படின்னு சொன்னாலும் இந்த இடத்துல துரியோதன் தரப்புலேருந்து நம்ம பார்க்கணும்னா அவன் செஞ்ச கர்ம பலன் அவனை திருப்பி வந்து தாக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த உதாரணம் ரெண்டாவதாக பூரிசிரவஸை சொல்லலாம். பூரிசிரவஸ் 14 நாள் போரில் சாத்திகி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது சாத்திகி முதல்ல அதிகமாக தாக்கப்பட்டுட்டான். பூரிசிரவஸ் இப்போ சாத்திகியை மயக்க நிலைக்கு வர்ற வரைக்கும் அடித்து தாக்குறான். இப்படியா பூரிசிரவஸ் சாத்திகியை தாக்கி மயங்கின நிலையில் போட்டிருந்த நேரத்தில் பூரிசிரவஸ் தன்னோட வாளை எடுத்துக்கிட்டு மயங்கி கிடந்த சாத்திகியை, அதாவது கவனம் இல்லாமல் இருந்த சாத்திகியை வெட்ட போகிறான். இப்போ அதுக்கடுத்து அதை பார்த்துட்டு அவனை தடுக்கிறதுக்காக அர்ஜுனன் ஒரு கணையை ஏவி பூரிசிரவஸ் கையை வெட்டுறான். அதுக்கு பிறகு பூரிசிரவஸ் அர்ஜுனனை நீ எல்லாம் ஆம்பளையா, நீ எல்லாம் வீரனா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு தவத்தில் அமர்ந்து சாகவும் அப்படின்னு சொல்லி உயிரை விட இருக்கிறான். தன்னுடைய உண்ணாவிரத தவத்தில் உட்காடுறான். அப்படி அவன் கவனம் இல்லாமல் உட்கார்ந்துருந்து தவம் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் சாத்திகி சுயநினைவு மீண்டு வரான். மீண்டு வந்து தன்னுடைய வாளால் பூரிசிரவஸ் தலையை வந்து வெட்டுறான். இது வந்து கர்ம பலன் உடனுக்குடனே கிடச்சிது அப்படிங்கிறதுக்கான உதாரணமாக தான் சொல்லணும். அவ்வளோ வேகமாக வந்து அந்த கர்ம பலன் அவனை வந்து திருப்பி தாக்குது. கர்மா ஈஸியா பூமராங் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமராங்கிறது பழைய காலத்தில் இருந்த ஒரு ஆயுதம். யார் ஏவுனாங்களோ எதிராளியோட தலையை வெட்டிட்டு இல்லை இலக்கை போய் தாக்கிட்டு ஏவுனவன்ட்டே திரும்பி வரும். அந்த மாதிரியான ஒரு இதுதான் வந்து கர்மம் அப்படின்றது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது உங்களை அப்படியே வந்து திருப்பி வந்து சேரும். அதுக்கு அடுத்த உதாரணம் அப்படின்னு சொல்லணும்னா திருஷ்டத்யும்னன் சிகண்டி ரெண்டு பேரும் தான். திருஷ்டத்யும்னன் நிராயுத பாணியா, அதாவது ஆயுதங்களை கீழே வச்சுட்டு கவனம் இல்லாமல் இருந்த துரோணாச்சாரியார் தலையை வெட்டினான். அதே மாதிரி சிகண்டி தன்னை தாக்காமல் இருந்த பீஷ்மரை கணைகளால் தாக்கி கொன்னான். இப்படியா ரெண்டு பேருமே எதிராளி தாக்காது இருந்த நேரத்தில் தான் வந்து அவர்களை தாக்கி கொன்னாங்க. அதுக்கு பழிக்கு பழியா அதே இது வந்து கர்மா அவர்களை திருப்பி தாக்குது. துரோணரோட மகன் அஸ்வத்தாமன் இவர்கள் ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருந்த நேரத்தில் வந்து இவர்களை தாக்கி இவர்களை கொல்றான். இதுவும் கர்ம பலன் திருப்பி வந்ததுக்கான ஒரு உதாரணம்னு தான் சொல்லலாம். அடுத்தது அஸ்வத்தாமன் வந்து இவர்கள் திருஷ்டத்யும்னன் சிகண்டி ரெண்டு பேரையும் கொல்லதுக்கு போகும்போது சொல்லிட்டு போறான், இனி இந்த மாதிரி நைட்டில் போய் போர் செய்யாத, அது அதர்மம் அப்படின்னு கிருபாச்சாரியார் தடுக்கிறாரு. அப்போ வந்து அதர்ம காரியத்தை பாண்டவர்கள் ஏற்கனவே நிறைய தடவை செஞ்சிட்டாங்க, நாம போய் ஒரு தடவை அதர்ம காரியம் செய்யறதுனால தர்மம் ஒன்றும் பெருசாக கெட்டு போயிடாது, இந்த மாதிரி அதர்ம காரியத்தை செய்யறதுனால எனக்கு நரகமே கிடைச்சாலும் நான் அதை ஏற்றுக்கிறதேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை போய் செய்வேன் அப்படின்னு சொல்லி போய் இவர்கள் எல்லாரையும் நைட்டோட நைட்டாக வந்து கொள்றான். அவர்கள் எல்லாரும் தூக்கத்து கலக்கத்தில் இருக்காங்க, போரிடாமல் இருக்காங்க, இருட்டில் இருக்காங்க. அப்படி இருந்த நேரத்தில் அவர்களை போய் அஸ்வத்தாமன் கொள்றான்.
இப்போ அவன் முதலே சொல்லிட்டு போனான், இந்த காரியத்துக்கு இந்த கொடூரமான செயலுக்கு எனக்கு நரகமே கிடைச்சாலும் நான் வந்து அதை ஏத்துக்கிறதேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அதே போல அவன் வந்து என்ன மாதிரி கொடூரமான காரியம் செய்யறானோ அந்த காரியத்தோட கொடூரம் வந்து அவனுக்கு தெரியுது. அதுக்கு பலனா கொஞ்ச நேரத்துல கிருஷ்ணர் வந்து அவனுக்கு சாபம் கொடுக்கிறார், நீ வந்து கருவில் இருந்த குழந்தைகளை அழிக்கக்கூடிய செயலை செஞ்சதுனால 3000 வருஷம் ஒரு நரகத்துல, ஒரு நரக வேதனையில, ஒரு சுகவீனத்துல நோயோட திரிவ, உனக்கு துணை யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாரும் இல்லாம போயிடுவாங்க, நீ தனியா திரிவ அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான சாபத்தை வந்து கொடுக்குறாரு. இது அவனுக்கு கிடைச்ச கர்ம பலன் அப்படின்னு சொல்லணும். இவர்களுக்கெல்லாம் மட்டும்தான் இந்த மாதிரி கர்ம பலன் கிடைச்சிருக்கா அப்படின்னா இல்ல, எல்லாருக்குமே வந்து அதுல கிடைச்சிருக்கு. அடுத்த உதாரணம் அர்ஜுனன் தான். மகாபாரத போர் எல்லாம் முடிஞ்சு அதுக்கு பிறகு அஸ்வமேதையாகவும் யுதிஷ்டன் செய்யறான். அதுக்காக அர்ஜுனன் போய் எல்லா அரசர்கள் கூட சண்டை போட்டு அந்த ராஜ்யங்களை எல்லாத்தையும் அஸ்வமேதையாகத்துக்காக யுதிஷ்டனோட ராஜ்யத்தை கீழே சேர்க்கிறான். அப்படி சேர்க்கும் போது அர்ஜுனன் பாப்ருவாகன் அப்படிங்கிற ஒருத்தன் கூட போய் சண்டை போடுறான். இந்த பாப்ருவாகன் உண்மையில யாரு அப்படின்னா அர்ஜுனனோட மகன் தான், மணிப்புறத்தோட இளவரசன் அப்படிங்கிறதன். இந்த பாப்ருவாகனுக்கு அர்ஜுனன் தன்னுடைய தகப்பன்னு தெரியாது. இவர்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இவர்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்ட நேரத்துல பாப்ருவாகன் கடுமையா தாக்குறான். ஆனா அர்ஜுனனுக்கு இவன் தன்னுடைய மகன்னு தெரியும், அர்ஜுனன் மென்மையா தாக்குறான். கடைசியில அர்ஜுனன் பாப்ருவாகனால வீழ்த்தப்பட்டு கொல்லப்படுறான். அர்ஜுனனே வந்து இறந்து போறான். ஒரு சில கதைகள்ல அர்ஜுனன் இறந்து போனான் இருக்கு, ஒரு சில கதைகள்ல அர்ஜுனன் மயங்கி கிடந்தான் அப்படின்னு இருக்கு. இப்போ அர்ஜுனன் வந்து தாக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டான் பாப்ருவாகனால. அதுக்கு பிறகு அர்ஜுனனை காப்பாத்துறதுக்கு அவனுடைய ஒரு மனைவி உலூபி வாரா, அவ வந்து சஞ்சீவன மணியை கொண்டு வாரா. சஞ்சீவன மணியை கொண்டு வந்து அதை அர்ஜுனனோட உடல் மேல வச்சு அர்ஜுனன் வந்து உயிரோட உயிர்ப்பிக்கிறா. இப்ப இந்த நேரத்துல எப்படி இது நடந்துச்சு, நான் எப்படி தோற்கடிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கேக்குறான். அதுக்கு வந்து அவ சொல்றா, நீர் வந்து சிகண்டிய கேடயமா பயன்படுத்தி பீஷ்மரை வந்து கொன்ன நேரத்துல மேலோகத்துல இருந்த அஷ்டவசுக்கள் எல்லாரும் அர்ஜுனன் இப்படி தப்பு செஞ்சானா அப்படின்னு சொல்லி உன்னை சபிச்சாங்க, நீர் வந்து உன்னுடைய வாரிசுகளால கொல்லப்படுவீர்னு சொல்லி சாபம் கொடுத்தாங்க, அதனால இப்படி பாப்ருவாகனால கொல்லப்பட்டீர் அப்படின்னு சொல்லி அவ வந்து விளக்கம் கொடுக்கிறார். இந்த இதை பார்க்கும்போது அப்ப வந்து இந்த கர்ம பலன் அப்படிங்கிறது நம்ம என்ன கர்மம் செய்யறோமோ அது நம்மளை திருப்பி தாக்கும் அப்படிங்கிறது அர்ஜுனன் விஷயத்திலையும் வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். துரியோதனன் கௌரவர்கள் தரப்புல மட்டும் அது வேலை செய்யல, இவர்கள் தரப்புலையும் வேலை செய்யுது. அடுத்த உதாரணம் அப்படின்னா அதுக்கு மேல யுதிஷ்டன் தான் அப்படின்னு சொல்லணும். யுதிஷ்டன் என்ன தப்பு செஞ்சா அவனுக்கு என்ன கர்ம பலன் கிடைச்சதுன்னா, துரோணாச்சாரியார வீழ்த்தணும்னா நம்ம பொய் சொல்லி ஆகணும், நீர் பொய் சொல்லணும் அப்படின்னு கிருஷ்ணன் வந்து யோசனை சொல்றான். அதன் பேர்ல யுதிஷ்டனும் ஆமா அஸ்வத்தாமன் கொல்லப்பட்டான், அதை நான் நேர்ல பார்த்தேன் அப்படின்னு ஒரு பொய் சொல்றான். இப்படி பொய் சொன்ன பிறகு அவனுக்கு உடனடியா கிடைச்ச கர்ம பலன் அப்படின்னா, அவ்வளவு நேரம் வரைக்கும் அந்த இடத்துல மிதக்கிற மாதிரி போய்கிட்டு இருந்த யுதிஷ்டனோட தேர் தரையில தொடுது, தரையை தொட்டு போக ஆரம்பிக்குது. இது வேற. ரெண்டாவதா யுதிஷ்டன் இப்படி போய் சொல்லி அதன் காரணத்தாலேயே வந்து துரோணர் வந்து கொல்லப்பட்டார், துரோணர் சாகுறதுக்கு யுதிஷ்டனும் ஒரு காரணம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இதுக்கு அடுத்து யுதிஷ்டன் அஸ்வமேத யாகம்லாம் முடிஞ்சு எல்லாரும் இறந்த பிறகு பாண்டவர்கள் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போறாங்க. சொர்க்கத்துக்கு போகும்போது ஒவ்வொருத்தரா இறந்து உள்றாங்க. யுதிஷ்டன் மட்டும் தன்னுடைய பூத உடலோட, அதாவது பூலோகத்துல இருந்த உடலோட தேவலோக தேர்ல ஏறி சொர்க்கத்துக்கு வந்து போறான். அப்போ சொர்க்கத்துல இருந்த ஒரு பணியால் வந்து இவனுக்கு முதல்ல ஒரு சொர்க்கம்னு சொல்லி ஒரு இடத்த வந்து காட்டுறான். ஒரு சொர்க்கம் மாதிரி ஒரு அழகான இடமா வந்து இருக்குது. அங்க துரியோதனன் முதலான நிறைய பேர் வந்து இருக்காங்க. இங்க மற்றவர்கள் எங்க, அர்ஜுனன் எங்க, பீமன் எங்க, நகுலன் சகாதேவன் எங்க, திரௌபதி எங்கன்னு சொல்லி யுதிஷ்டன் கேக்குறான். அவர்கள் எல்லாரும் அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறான். அங்க போய் பார்த்தா அங்க நரகமா இருக்குது. அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் எல்லாரும் எரியிற நெருப்புல கோச்சிட்டு கிடக்குறாங்க. இப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி அவர்கள் எல்லாரும், துரியோதனன் முதற்கொண்ட மற்றவர்கள் எல்லாரும் சொர்க்கத்துல இருக்காங்க, இவர்கள் நரகத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி யுதிஷ்டன் வந்து கேள்வி கேட்கிறான். யுதிஷ்டன் வந்து தர்மதேவனையே திட்டுறான், அந்த மாதிரியான நிலைக்கு வந்து போறான். அப்படி அவன் போன நேரத்துல தர்மதேவன் வந்து எல்லாத்தையும் மாத்திட்டு, அதாவது அவன் முதல்ல சொர்க்கம்னு பார்த்தது நரகம், அதுக்கடுத்து இப்ப நரகம்னு பாக்குறது சொர்க்கம், இப்படியா மாத்தி அவனுக்கு உண்மையை விளக்கிட்டு, இது வந்து உண்மையிலே உமக்கு வச்ச ஒரு பரீட்சை, நீர் வந்து சொர்க்கத்தை நரகமாகவும் நரகத்தை சொர்க்கமாகவும் பார்த்திருக்கீர், உண்மையிலே நீர் வந்து நரகத்துக்கு போக கூடாத ஆள் தான், ஆனாலும் நரகம் அப்படிங்கிற ஒரு இடத்த கொஞ்ச நேரம் அனுபவிக்க வேண்டி இருந்துச்சு, இது ஏன் அப்படின்னா நீர் பொய் சொன்னதால துரோணர் வீழ்த்தப்பட்டார், அந்த நேரத்துல உமக்கு ஒரு சாபம் கிடைச்சிருச்சு, அந்த சாபம் விமோசனத்துக்காக நீர் கொஞ்ச நேரம் நரகத்தை அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டீர், அதனாலதான் இப்படி கிடைச்சது அப்படின்னு அங்க இருந்த தர்மதேவன் வந்து விளக்கம் அளிக்கிறான். இப்படியா யுதிஷ்டன் ஒரு பொய் சொன்னான், அது ஒரு காரியம், அது ஒரு கெட்ட காரியம், அது ஒரு தவறான காரியம்,
அதுக்கான கர்ம பலன் வந்து அவனுக்கு மேலோகத்தில் சொர்க்கம் போய் சேர்றதுக்கு முன்னால் வந்து அவனுக்கு வந்து சேருது. இதுவும் வந்து கர்ம பலன் அவனுக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான். அதுக்கு அடுத்ததாக ஒரு முக்கியமான உதாரணம் அப்படின்னா தர்மதேவன் தான். இந்த தர்மதேவன் தான் யாருக்கு நல்லது கொடுக்கணும் யாருக்கு கெட்டது கொடுக்கணும் அப்படிங்கிறத பிரித்து பிரித்து கொடுக்குறவன். ஆனால் அவனுக்கு அவன் செஞ்சதுக்கான கர்ம பலன் வந்து கிடைக்குது. முன்னொரு காலத்தில் ஆணி மாண்டவியர் அப்படிங்கிற ஒரு ரிஷி வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அந்த நேரத்தில் அரசவையில் போய் ராஜாவுக்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் பொருட்களை திருடிட்டு ஒரு நாலு திருடர்கள் அந்த பக்கமாக போகிறாங்க. அவர்கள் போய் ஒரு பக்கம் ஒழிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் வந்து தேடி வந்த காவலர்கள் இந்த மாண்டவியர் ரிஷிகிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த பக்கமாக நாலு திருடர்கள் போனாங்களா எந்த பக்கம் போனாங்கன்னு சொல்லி. அவர் வந்து பதிலே பேசாமல் அமைதியாக இருக்கார். ஆனால் அவர் இருந்த பக்கத்தில் அந்த ஆசிரமத்தில் ஒரு பக்கத்தில் அவர்கள் திருடர்கள் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அந்த காவலர்கள் அந்த திருடர்களையும் பிடிக்கிறாங்க. இந்த ரிஷி வந்து தவம் பண்ணுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இந்த திருடர்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி இந்த மாண்டவியர் மேலேயும் ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சு கொண்டு அரசன்கிட்ட நிறுத்துறாங்க. அரசன் என்ன செய்கிறான் அப்படின்னா, ஒரு கழுமலத்தில் அந்த திருடர்களையும் ஏற்றுங்க, அது கூட இந்த ரிஷியையும் மாண்டவியரையும் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி மாண்டவியரை தூக்கி ஒரு கழுமரத்தில் போட்டு கொள்கிறான். இப்போ மாண்டவியர் இறந்து மேலோகத்துக்கு போகிறார். அங்கே போய் தர்மதேவன்கிட்ட போய் கேள்வி கேட்குறார், நான் எந்த உயிருக்கும் எந்த பாவமும் செய்யலையே, எனக்கே இந்த மாதிரி ஒரு வேதனையான மரணத்தை கொடுத்த, எனக்கே இப்படி தண்டனையை கொடுத்த அப்படின்னு தர்மதேவன்கிட்ட கேள்வி கேட்குறார். அப்போ தர்மதேவன் பதில் சொல்கிறான், நீ சின்ன வயசாக இருக்கும்போது சின்ன சின்ன பூச்சிகளை ஒரு ஈக்குச்சியால் முள்ளால் குத்தி கொண்டிருக்கீரு, அதுக்கு தண்டனையாக தான் இப்போ இந்த தண்டனை வந்து கிடைச்சிது. எப்போ சின்ன வயசாக 5 வயசு 10 வயசாக இருக்கும்போது விளையாட்டு காரியமாக ஈக்கு குச்சியால் ஒரு வண்டு பூச்சி இந்த மாதிரி இதுகளை குத்தி கொன்னதுக்கு தண்டனையாக இது கிடைச்சிது அப்படின்னு சொல்லி தர்மதேவன் பதில் சொல்கிறான். இப்படி தர்மதேவன் பதில் சொன்னதும் மாண்டவியருக்கு கோபம் வருது, நீ எல்லாம் என்ன தர்மதேவனாக இருந்திருக்க, 5 வயசு 10 வயசில் விவரம் இல்லாமல் பூச்சியை குத்தி கொன்னதுக்கு இப்படி எனக்கு தண்டனை கொடுப்பியா, நீ தர்மதேவனாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன், சொர்க்கத்தில் இருந்திருந்து உனக்கு கொளுத்து பேர்ச்சி, பூலோகத்தில் போய் கொஞ்ச நாள் தர்மம்னா என்ன அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு, தர்மதானா இருந்தாலும் பூலோகத்தில் அதை காப்பாற்ற முடியாத எவ்வளவு சூழ்நிலைகள் வரும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு வா, நீ பூலோகத்தில் போய் பிறந்து வா, பூலோகத்தில் நீ தர்மமானா இருப்ப, ஆனாலும் தர்ம வழியில் நடக்க முடியாது, உன்னால் எந்த செயலையும் செய்ய முடியாது, அப்படி ஒரு சாபம் நான் உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி தர்மதேவனுக்கு சாபம் கொடுக்குறார் அந்த மாண்டவியர். அப்படியா சபிக்கப்பட்ட அந்த தர்மதேவன், அதாவது அவன் ஒரு தப்பு செஞ்சிட்டான், மாண்டவியருக்கு கர்ம பலன் கொடுத்ததில் அவன் ஒரு தப்பு செஞ்சிட்டான், அந்த கர்ம பலன் அவனுக்கு திருப்பி கிடைக்குது. தர்மதேவன் தன்னுடைய குணங்களோட விதுரனாக பிறக்கிறான். விதுரனாக பிறந்து திருதராஷ்டன் கையில் ஆகப்பட்டு அங்கே அவனுக்கு எல்லா காரியங்களும் நல்லது எதை எப்படி செய்யணும்னு சொல்லி தெரியுது. இருந்தாலும் அவனால் எதையும் செய்ய முடியலை. திருதராஷ்டன் அவன் பேச்சை காக்கல, துரியோதன் அவன் பேச்சை காக்கல. இப்படியா தர்மதேவனுக்கும் அந்த கர்ம பலன் வந்து சேருது அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் வந்து நான் அறிஞ்சிக்கிட்ட ஒரு உதாரணங்கள் அப்படின்னு சொல்லணும். இது மாதிரி நிறையா மகாபாரதத்தில் உதாரணங்கள் வந்து இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோக்கள், இதே மாதிரியான ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.